வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சளி காய்ச்சலுக்கு உரிய ஒரு கஷாயம்தான் பார்க்க போகிறோம். இதுக்கு துளசி, இஞ்சி, கொத்தமல்லி, அப்புறமா நமக்கு சித்தரத்தை, இவை தான் தேவை. இந்த கஷாயம் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இதை மூணு தடவை குடித்தா போதும், சளி காய்ச்சல் பறந்தே போயிடும். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இதை குடிச்சிட்டு வரேன். பாருங்களேன் இந்த கஷாயம் நான் எப்படி போட்டு வச்சுருக்கிறேன்னு. துளசி நிறையா ஒரு கட்டை அளவு போட்டிருக்கிறேன், இஞ்சி ஒரு துண்டு, சித்தரத்தை, கொத்தமல்லி விதை, மிளகு இதை சேர்த்து போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், மிளகு ஒரு ரெண்டு இஞ்சி அளவு போட்டுக்கலாம். துளசி ஃப்ரெஷ்ஷான துளசி எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு அதை இடித்து வச்சுக்கிடணும். அதே மாதிரி மிளகையும் நல்லா இடிகளில் இடித்து வச்சுக்கிடணும். கொத்தமல்லி விதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நமக்கு இந்த மாதிரி சித்தரத்தை கிடைக்கும் கடையில், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அதையும் தட்டி போடணும். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம, அதாவது ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இந்த சித்தரத்தை நல்லா இருமலை போக்கக்கூடியது. அதே மாதிரி மிளகும் தான். இஞ்சி வந்து தொண்டைக்கு ரொம்ப நல்லது. இந்த கொரோனா காலத்துலலாம் இந்த மாதிரி நம்ம போட்டு குடிக்கலாம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த துளசி கஷாயம் தான் போட்டு குடிப்போம். சளியோட காய்ச்சல் வந்தால் உடனே பறந்து போயிடும். நம்ம இம்யூனிட்டியை அதிகரிக்கக்கூடியது. இங்கே பாருங்கள், நான் துளசி ஒரு கட்டு சேர்த்து ஒரு செம்பு தண்ணியை அரை செம்பாக வற்ற வைக்கிற அளவுக்கு இந்த கஷாயத்தை செஞ்சுருக்கிறேன். இஞ்சி நல்லா ரெண்டு விரல் அளவு போட்டிருக்கிறேன். மிளகு ஒரு டீஸ்பூன் நல்லா தட்டி சேர்த்துருக்குறேன். சித்தரத்தையும் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம இதை வடிகட்டி பனங்கற்கண்டோ அல்லது கருப்பட்டியோ அல்லது வெல்லமோ சேர்த்து குடிக்கலாம். எந்த விதமான காய்ச்சலும் பறந்து போயிடும். இப்போ வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லா மூலிகையும் சேர்றதுனால ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க வைக்கிறதுனால அதோடய கஷாயம் எப்படி இறங்கியிருக்குன்னு பாருங்களேன். பாருங்கள், கஷாயம் தயாராகிடுச்சு. துளசி கஷாயம் இது ரொம்ப நல்லது. இதை நம்ம அப்படியே குடிக்கலாம், அப்படி இல்லாட்டி பனங்கற்கண்டு அல்லது வெல்லம் சேர்த்து குடிக்கலாம். முக்கியமாக தேவை துளசி, மிளகு, இஞ்சி, கொத்தமல்லி, சித்தரத்தை. நீங்களும் இது மாதிரி துளசி, இஞ்சி, மிளகு, மல்லி, சித்தரத்தை இதையெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கஷாயமாக செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் குடிங்க. ரொம்ப நல்லது. நமக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சளி எங்கே இருந்தாலும் பறந்து போயிடும். நம்ம உடம்பில் எங்கெங்கே சளி தேங்கியிருக்கோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் இந்த கஷாயம். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து இதை தான் குடிச்சிட்டு வரோம். இதையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு முறையோ அல்லது மாதத்தில் ரெண்டு தடவையோ இதை குடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.